நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். பிஎஸ்எல் 2023 16th மேட்சுடைய ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாகூர் குயிலாண்டர்ஸ் வெர்சஸ் இஸ்லாமாபாத் யூனைடெட், இந்த இரண்டு அணிகளும் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுடைய ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நம்ம ட்ரீம் லெவனில் ஒரு 1 crore வின் பண்ணணும் அப்படின்னா டெஃபினேட்டாக நம்ம அனலைஸ் வந்து ரொம்ப முக்கியம். எவ்ரி 11 பிளேயர்ஸ் இருக்காங்க, 22 பிளேயரு. ஒரு மேட்ச்சில் 22 பேர் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 22 பிளேயருடைய டீட்டெயில்ஸை ஒன்று நீங்கள் ஓனாக தெரிஞ்சுருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம பிளேயர் அனாலிசிஸில் சொல்கிறோம், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் எதுவுமே நம்ம தெரியாமல் இப்போ நம்ம பிரைம் டீம்ஸே கொடுத்துட்ருக்கோம், இல்லையும் சொல்லலை. நம்ம பிரைம் டீம்ஸ் கொடுத்தாலும் இன்றைக்கி நம்ம பிரைம் டீம்ஸ் கொடுத்துருந்தோம், அதில் ஒரு சில சேஞ்ச் பண்ணி ஒரு நண்பர் 5000 வின் பண்ணியிருந்தார். அதே வந்து அவர் 127 ரேங்கு விசி கரெக்டாக போட்டிருந்தா நியரஸ்ட்டாக ஒரு 1 crore இல்லாட்டாலும் ஒரு 3 lakh 4 lakh அந்த மாதிரி வின் பண்ணியிருக்கலாம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும். பிரைம் டீம்ஸ் நம்ம வாங்குறதுனால வின் பண்ணிட முடியுமானா, டெஃபினேட்டாக இல்லை. இப்போ நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து பிரைமில் வின் பண்ணிட்டுருக்காங்கன்னா ஒரு விஷயம், இப்போ நம்ம வந்து சேம் டீமாக எல்லோரும் கொடுக்குறோம், நீங்கள் ஒரு சில சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் நிறைய பேர் சில செய்ய மாட்டீங்க. பட் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒரு ப்ரைமில் ஜாயின் பண்ணி அவங்கள்ட்ட ஃபீஸ் எவ்வளோ டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவன்கிட்ட ப்ரைம் மெம்பர்ஸு எப்படியும் பார்த்தீங்கன்னா 1000 மெம்பர்ஸுக்கு மேலே இருப்பான் ஒவ்வொருத்தரையும் மினிமம் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு 1000 பேர் அவங்கள்ட்ட இருக்காங்க அப்படின்னா அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு மெம்பர்ஸுக்கு 6 டீம் தான் கொடுக்குறான், அவன் ஒரு குரூப்பாக செயல்படுறான். இப்போ 6 பேர், அப்போ 1000 பேருக்கும் மொத்தம் 6 டீம், ஒருத்தருக்கு 6 டீம்னா 1000 பேருக்கு எத்தனை டீம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க, 6000 டீம் கொடுக்குறான். அல்லது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, 6 டீம் கொடுத்துட்டு கேப்டன் விசி நீங்கள் போடுங்கன்னு கொடுத்துறான். இந்த மாதிரி விஷயங்களை அவன் பண்ணுறான், ஃபாலோ பண்ணுறான். அப்போ நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம 1 crore வின் பண்ண முடியும். நம்ம கொடுக்குற பிரேம் டீம்ஸ் அப்படியே தூக்கி போட்டு 1 crore வின் பண்ண முடியுமானா, டெஃபினட்டாக வின் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், ஒரு 1 crore வின் பண்ணணும் அப்படின்னா, 1 crore வின் பண்ணணும்னா கண்டிப்பாக அதில் நம்மளுடைய மைண்ட் ஒர்க்கு கொஞ்சம் இருக்கணும், அதை மைண்டில் செட் பண்ணிங்க. ஸோ ஓகே நண்பர்களே, அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இப்போ லீவில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிளேஸை பற்றியும் தெரிஞ்சுட்டு, எந்த பிளேஸில் இறங்குவாங்க, எந்த பவுலர்ஸ் நல்லா பவுலிங் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே, எந்த பேட் எந்த பேட்ஸ்மேன் பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் டாப் ஆர்டரில் இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டீம்ஸ் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம பிரேம் டீம்ஸில் கொடுக்குற ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றவாறு ஒரு சில சேஞ்ச் பண்ணி பார்த்தா டெஃபினட்டாக வின் பண்ண முடியும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போயிடலாம். ஸோ ப்ரெடிக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இதில் நம்ம வின்னிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி டுடே மேட்ச் கூட ஒரு நண்பர், நம்ம கொடுத்த டீம் தான், கேப்டன் விசி சேம் தான், பட் நம்ம வந்து எடிட் பண்ணி கொடுக்கல. பட் எடிட் பண்ண சொல்லும்போது நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம், அதை கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணியிருந்தார். அவர் எக்ஸ்ட்ரா தாயிரம் மட்டும் பேட்டிங்கில் எடுத்திருந்தார் இன்றைக்கி பிஎஸ்எல் மேட்ச்சில். ஸோ அதனால் அவர் ஒரு 5000 வின் பண்ணியிருந்தார் இல்லையா. அது மாதிரி நம்ம நிறைய நண்பர்கள் வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, நிறைய நம்ம வின்னிங் க்ரீன் ஷாட்லாம் போட்டிருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா பிரைமில் ஜாயின் பண்ணிங்க. பர்டிகுலராக நம்ம பிரைமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஐபிஎல் நெக்ஸ்ட் மேட்ச் வரப்போகுது, நெக்ஸ்ட் உமன்ஸ், அதாவது உமன்ஸ் ஐபிஎல் வரப்போகுது நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஐபிஎல் வரப்போகுது. ஸோ மென்ஸ் ஐபிஎலுக்கு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஸ் ஐபிஎலுக்கான ஆஃபர் டெஃபினேட்டாக உண்டு, அதை யூஸ் பண்ணிங்க. ஸோ ஓகே, இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், நம்மளுடைய மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம், அதில் பார்த்து ஜாயின் பண்ணிக்க. நம்ம டெஸ்கிரிப்ஷன்லேயும் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துங்க, நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 1200 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க சம்திங்கு. ஸோ இதை நம்ம இதில் மாற்றிருக்கோம், ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றிருக்கோம், நிலா பிரைம்ங்கிறத நிலா பிரைம் தமிழண்டா அப்படின்னு மாற்றி வச்சுருக்கோம். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம அட் நிலா T11 அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம 2 டீம்ஸுடைய பிளேயிங் 11 பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா லாகூர் குயிலாண்டர்ஸ் இப்போ இந்த ரெண்டு டீமே வந்து எங்கே ப்ளே பண்ண போகிறாங்கன்னா லாகூரில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ டுடே மேட்சோட நம்ம பெட்டராக டீம்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கான ரிசல்ட் வெயிட்டிங் நான் அதை நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு, நம்ம இதிலேயே பிக்சர்லேயே கொடுத்துடலாம். ஸோ ஓகே, இப்போ லாகூர் குயிலாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் குயிலாண்டர்ஸுடைய பிச்சு ரிப்போர்ட் என்னென்னா நல்ல வெரி குட் பேட்டிங் ட்ராக்,
ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் நல்லாவே சூப்பர்பாக எந்த ஒரு மேட்சுமே ஃபஸ்ட் பேட்டிங்கில் 160 பிலோவாக இருந்தது இல்லை ஸ்கோர். அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியுது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். ஸோ ஓகே, இங்கே லாகூர் குயின்லேண்டர்ஸ் இஸ்லாமாபாத் யூனைடெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மேட்சஸ் இந்த பிச்சில் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு டீம்ஸுமே ப்ளே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சீசனில். ஸோ லாஸ்ட் சீசனில் லாகூர் குயின்லேண்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எலிமினேட்டர் 2ல இஸ்லாமாபாத் யூனைடெட் அடித்து ஃபைனலுக்கு வந்தாங்க. ஸோ ஃபைனலில் வந்து முல்தான் சுல்தானா குளோஸ் அடித்து கப்பும் வின் பண்ணாங்க லாஸ்ட் சீசனில். ஸோ ஓகே, ஆனால் லாகூர் குயின்லேண்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகூர் பிச்சில் ஒரு லாஸ்ட் சீசனில் ஒரு 9 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 மேட்ச் தான் தோற்றுருக்காங்க, 5 மேட்ச் ஹையஸ்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இஸ்லாமாபாத் யூனைடெடில் தோற்றதே இல்லை லாகூர் குயின்லேண்டர்ஸ். ஒரு லாஸ்ட் சீசனில் ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, அதில் எலிமினேட்டர் ரவுண்டு 2 வேறு. ஸோ அது ப்ரீவியஸாக ப்ளே பண்ண 2 மேட்ச்சு, மொத்தம் 3 மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா லாகூர் குயின்லேண்டர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க இஸ்லாமாபாத் யூனைடெடுக்கு எதிராக. ஸோ ஓகே, இப்போ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறது அப்படின்னா லாகூர் குயின்லேண்டர்ஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கர் சமான் அண்டு தாஹிர் பைக் ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1-1 வந்து சபிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங்ஸு. ஸோ அதனை தொடர்ந்து டேவிட் வைஸ் அல்லது சம்டைம் ராசா சிக்கந்தர் ராசா டாப் ஆர்டரில் இயர்லியராக விக்கெட் விழுந்தால் சிக்கந்தர் ராசா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விக்கெட்ஸ் விழுந்து டேவிட் வைஸ் வருவார். ஸோ அதுக்கு டாலர் 2 கூட ப்ரீவியஸாக பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷீப் கான், ஃப்ரெடி, ஹாரிஸ்ரப்புடைய இப்போ ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போராக இருந்திருக்கு. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு மேட்ச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். மேக்ஸிமம் பாகிஸ்தான் பிஎஸ்எல்லில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னே சொல்லிடலாம் ஹாரிஸ்ரப்பை பொறுத்தளவில். இங்கே அப்ரார் ஆகும்போது ஸோ அங்கே அந்த நம்ம ட்ரீமில் காமிக்க முடியாதனால இங்கே காமிச்சிருக்கோம், அதை பார்த்துங்க. ஸோ ஒன் மோர் பிளேயர் மிஸ்டு. ஸோ சமான்கானை பொறுத்தளவில் இஸ்லாமாபாத் யூனிட் எடுக்கிறதா 3 விக்கெட்லாம் எடுத்துருக்கு, 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்க. ஸோ ஓகே, இப்போ டேவிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பவுலிங்கில் செம்ம எஃபெக்டிவாக இருப்பார், சம்டைம் ஃபஸ்ட் பவுலிங்கும் செம்ம எஃபெக்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, சமான்கானை பொறுத்தளவில் சூப்பரமான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்ரிட்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 3 விக்கெட் ஹால்லாம் எடுத்திருக்காரு இந்த பிச்சை பொறுத்தளவில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தராசா ஒரு சில ஓவர் வீசுவார், இது பார்த்துக்கணும். ஸோ இவங்களுடைய பக்கர் சாமான் அண்டு சபிக்கோட பேட்டிங், பக்கர் சாமான் இனிஷியலாக சப்போஸ் அவுட் ஆகிட்டா, ஸோ அந்த மாதிரி டைமில் சபிக்கோட பேட்டிங் சூப்பர்பாகவே இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கூட சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க, சபிக்கு வந்து 67, பக்கர் சாமான் 96 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. தாயிர் பைக்கோடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர்பாகவே இருந்திருக்கு. இப்போ பில்லிங்ஸோட இன்றைக்கி பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 or 50+ ரன் அடிச்சிருந்தேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி டாலர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் பவுலிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ பேட்டிங் எபிலிட்டி ஆல்ரவுண்ட் நல்ல வரைக்கும் ஆல்ரவுண்டர் சொல்லிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் டேக்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பவுலர்ஸ் ஒன் சைடாக நீங்கள் ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ரஷீத் கான், அஃப்ரிடி, ஹாரிஸ்ரப், சமான்கான், டேவிட் வைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஒன் சைடாக ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி டீம் ஸ்பிக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இங்கே பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்பொழுது பக்கர் சாமான் இந்த பிச்சை பொறுத்தளவில் தொடர்ந்து இன்னிங்ஸ் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ லாஸ்ட் சீசனில் ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து அவர் தான் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட அவுட் ஆகியிருந்தார், இந்த இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இந்த நல்ல அடிப்படையில் நல்ல ஒரு கேப்டன்ஷிப் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அதிகமாக அவரை தான் கேப்டனாக சூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். ஸோ ஓகே, ஸோ இவங்களாம் டீசன்ட் பேட்ஸ்மேன் பில்லிங்ஸ் அண்டு தெரியும். ஸோ தாயிர் பைக்கு டீசெண்டான பேட்ஸ்மேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் இவங்கெல்லாம் தெரியும் நமக்கு, அஃப்ரிட்டி, ஹாரிஸ்ரப், டேவிட் வைஸு சூப்பரான ஒரு விக்கெட் டேக்கர், சிக்கந்தர் ராசா ஒரு சில ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் சம்டைம் பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பவுலிங் பண்ணாலும் ஒரு விக்கெட் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது டேலண்ட்டு. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமாபாத் யூனிட்டுடைய பிளேயிங் 11 அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹுர்பேஸு அண்டு இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது யார் அப்படின்னா ஹுர்பேஸ் அண்டு முன்ரோ, இவங்க தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. முன்ரோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஒன்றோனா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வாண்டா டீசன், சூப்பர்பான ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன், அதாவது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஃபயராக ஃபினிஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ இவங்கெல்லாம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஃபயராக ஃபினிஷ் பண்ணுறோம் அதே விதமாக. குர்பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே ஃபயராக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அசாம் கான் லாஸ்ட் மேட்ச்சு சூப்பர்பாக ஒன் இன்னிங்ஸ் ஆடிருந்தார், 100+ ரன்னு சூப்பர்பான ஒரு நாக் ஆடிருந்தார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கணும், அவருடைய பிக்கிங் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சதாப் கான் நம்பர் 4ல பேட்டிங் வர்றார், அதுக்கடுத்து நம்பர் 5ல தான் அசாம் கான் வர்றாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
ஆசிப் அலி, ஹஸ்ரஃபு, அதுக்கடுத்து மொஷீர் கான், ஹசன் அலி, ஃபருக்கி இந்த மாதிரி வர்றாங்க. ஸோ அப்புறம் அகமது ஒரே ஒரு பவுலர் மிஸ்ஸு. ஸோ அங்கே அந்த டீமில் அங்கேயே காமிச்சிருக்கோம். ஸோ ஓகே, அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ ஓகே, இப்போ லாஸ்ட் சீசனில் அதாவது இவங்க வந்து இஸ்லாமாபாத் யூனைடெட் வந்து லாகூர் குயிலாண்டர்ஸில் ஜெயிச்சதே வெற்றி பெற்றதே இல்லை. இருப்பினும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசனில் சதாக்கானுடைய விக்கெட்டிங் சூப்பராக இருந்தது. 4 விக்கெட் எடுத்து 20 ப்ளஸ் ரன் அடிச்சிருக்காரு. கேப்டன் ஷேபிக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் இப்போ அஸ்ரப்பும் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் ஹால்லாம் எடுத்திருக்காரு. இனிஷியலாக பக்கர் சாமானே அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து இங்கே மொஷீர் கான் ஆஃப் பிரேக் பவுலரு, இனிஷியலாக பவுலிங் பண்ணுறக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்றோர் வாண்டா டிவிஷனுடைய பேட்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. சூப்பர் பாராக ஒரு இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாண்டா டிவிஷனை பொறுத்தவரை தொடர்ந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகல. ஸோ இந்த மேட்ச் ஆடுவது கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பேஸை பொறுத்தவரை கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் இனிஷியலாக ஒரு 30 ப்ளஸ் ரன் அடிப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு சப்போஸ் லாஸ்ட் ஓவர் நின்று சம்டைம் அடிக்கக்கூடிய போலவரும் கூட. ஆனால் பிஎஸ்எல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பேஸ் பண்ணதே இல்லை லாஸ்ட் சீசன்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ அசாம்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் இப்போ ரீசெண்டாக எப்போவுமே பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் பிஎஸ்எல்னாலே அசாம்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கங்க. ஹசன் அலி சூப்பர்பான இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டிங்கில் ரொம்ப சிரமப்பட்டார். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான விக்கெட்டிங்கில் தொடர்ந்து 3 விக்கெட் 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்காரு. அந்த விஷயத்தை பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பருக்கியை பொறுத்தவரை கன்சிஸ்டன்ட் இருக்காது தொடர்ந்து. இப்போ லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட்டில் சாப்பிட்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஃபக்கீம் அஸ்ரப் இந்த டீம்ஸ்க்கு எதிராக பக்காவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் விக்கெட் டேக்கிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாரிஸ் ரஃப் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் ரஷீப் கான், அஃப்ரிட்டி, சமான்கானுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு இஸ்லாமாபாத் யூனிட்டெடுக்கு எதிராக சூப்பர்பாக இருந்திருக்கு. ஸோ அஃப்ரிட்டி 3 விக்கெட் கால் எடுத்திருக்காரு, ரஷீத் கான் எடுத்திருக்காரு, ஸோ சமான்கான் எடுத்திருக்காங்க. ஸோ டேவிட் வைஸ் அந்தளவுக்கு ஒரு 3 விக்கெட் கால்லாம் எடுத்தது இல்லை. ஸோ 1 or 2 விக்கெட்ஸ் பேட்டிங் பண்ணாலும் ஒரு 20 plus 10 அந்த மாதிரி ரன் அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிளேயர்ஸ் வைஸாக நம்ம எப்படி பிக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு 30% கண்டிப்பாக இவங்கெல்லாம் 30% கீழே தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ கண்டிப்பாக சபிக் வந்து ஸோ இந்த மேட்ச் தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதனால் அவரை பற்றி நிறைய பிளேயர்ஸுக்கு தெரியாது. ஸோ அதனால அவருடைய பிக்கிங் அகைன் லீஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். ஸோ சபிக்கு நல்ல ஒரு சாய்ஸ் ஆகிருப்பார். ஸோ அந்த இந்த பிச்சை பொறுத்தவரை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் டவுன் பேட்ஸ்மேனும் கூட நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள், விக்கெட்டில் இனிஷியலாக விக்கெட் லூஸ் ஆச்சு அப்படின்னா நிதானமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கூட அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, தாகிரை பொறுத்தளவில் இனிஷியலாக கொஞ்சம் ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ பக்கர் சாமானை பொறுத்தளவில் இனிஷியலாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஃபயராக ஃபினிஷ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். பில்லிங்ஸினோட இன்னிங்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்பர் 4 பேட்ஸ்மேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டேவிட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பேட்டிங் ஃபெயிலியர், டாப் ஆர்டர் ஃபெயிலியரான ஒரு பிக்கஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணுறத பற்றி பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சபிக்கு சூப்பர்பான ஒரு லிஸ்ட் பிக்காக தான் கண்டிப்பாக இருப்பார். நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அஸ்ரஃப் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமான்கான் இந்த 3 பவுலர்ஸ் இப்போ முக்கியமான ஒரு பிக்காக நம்ம கிராண்டிங் பிக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஹாரிஸ் ரஃப் ஒன் சைடாக ட்ரை பண்ண டீமில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் அகமது ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ்லாம் ஒரு சில டீம்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹை லெவலில் எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இதான் நம்ம ட்ரீம் லெவலில் நம்ம வின் பண்ண போகிற டீமை எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹை லெவலில் ஒரு 11 பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. இந்த 11 பிளேயர்ஸை நம்ம எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம எஸ்எல் கூட அடிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அதனால் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு லீஸ்ட் பிக் பிளேயரை நீங்கள் எஸ்எல்னால் 2 பிளேயர்ஸ் அல்லது 1 பிளேயர்ஸ் அது போடணும். ஃபேன் லீக்னால் கண்டிப்பாக 4 to 7 பிளேயர்ஸ் வர போடணும். சரி, இப்போ இதில் வந்து ஒரு 5 பிளேயர்ஸ் வர நம்ம ரிமூவ் பண்ணலாம். யார் நம்ம ரிமூவ் பண்ணி அதுக்கு பதிலாக நம்ம லீஸ்ட் பிக் பிளேயரை பிக் பண்ணோம். ஸோ ஓகே, இப்போ இந்த பிச்சில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபக்கர் சாமான் அண்டு தாகிர் பைக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருக்கனால இந்த மேட்ச் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி கெஸ் பண்ணி தான் லாஸ்ட் சீசனில் ஒரு 2-3 டீம்ஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தோம். 2-3 மேட்ச்சும் அவர் தான் கேப்டன், அவருக்கு அவுட் ஆகிட்டே இருந்தது ஃபக்கர் சாமான். ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க.
லாகூர் பீச்சை பொறுத்தவரை ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது, இங்கே தான் அவங்களுடைய ப்ராக்டிஸ் எல்லாமே. ஸோ அதனால் லாகூர் குயிலண்டர்ஸை பொறுத்தவரை லாகூர் பீச்சில் சூப்பர்பாக பகர் சமான் தொடர்ந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார், அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த மூணு பேரில் வேணால் நம்ம ரெண்டு அல்லது ஒரு பிளேயரை ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு பிளேயரை ட்ரா பண்ணலாம் அல்லது ரெண்டு பிளேயர்ஸ் ட்ரா பண்ணலாம், ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ரைட், ஓகே. அதுக்கடுத்து தாகிரை ட்ரா பண்ணுமா அப்படின்னு பார்த்துக்கிறீங்க. இப்போ கர்ஷமான கம்பல்சரி வச்சுக்கிற போது தாகிர் பைக்கை சம் டீமில் எடுத்து பார்க்கலாம், நீங்கள் சம் டீமில் மிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பல்சரி மிஸ்டு கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இந்த த்ரீ ஆல்ரவுண்டர்ஸில் கம்பல்சரி பிக்கை சதாப் கானை டெஃபினட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து டேவிட் வைசா அல்லது சிக்கந்தர் ராசா, எனி ஒன் ஒருத்தரை ட்ரா பண்ணிவிட்டு ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒருத்தரை ட்ரா பண்ணுறோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹசன் அலியை பொறுத்தவரை பொக்காவாக இருக்குது. ஸோ அதனால் கம்பல்சரி பிக்காக எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் விக்கெட் லெஸ்ஸாக போகிறதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது. ரஷித் கான் அண்டு சகின் ஆப்பிரிட்டி ரெண்டு பேரும் ஒருத்தரில் விக்கெட் லெஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ரெண்டு அல்லது ஒன்று, ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இங்கே ரெண்டு பிளேஸ் ட்ரா பண்ணால் ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது இங்கே பைக்கை ட்ரை பண்ணுற ட்ரா பண்ணுறதுனா ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டோம்னா ஒரு நாலு பிளேயர்ஸ், இங்கே ரெண்டு பிளேயர்ஸை ட்ரா பண்ணிங்கன்னா அஞ்சு பிளேயர்ஸை நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிளேயர்ஸை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லீஸ்ட் பிக் பார்ப்போம். ஸோ லீஸ்ட் பிக் பிளேயரில் ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் வரை நம்ம பிக் பண்ணணும். யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மூணு பிளேயர்ஸ், இந்த மூணு பேருடைய பேட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இவர் நம்பர் த்ரீ, ஸோ இவர் நம்பர் ஃபோரு, இவர் நம்பர் ஃபைவ். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சப்போஸ் ஒன் சைட் டீமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் சபிக் அண்ட் ஃபில்லிங்ஸ் எடுத்துக்கலாம், அசம்கான் கூட ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆவர் ஒரு ஃபைவ் இஸ்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஏசியாவில் டீம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து இந்த ஃபில்லிங்ஸ் அல்லது சபிக் யாராவது ஒருத்தரை பிக் பண்ணுற ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அசம்க்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அவரை பிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்ரப்பை கம்பல்சரியாக பிக் பண்ணிங்க, நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங் கிடைச்சாலும் ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி ப்ளஸ் ரன் வரை அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் ஓகே. அதுக்கடுத்து இந்த மூணு பிளேயர்ஸில் ஒருத்தர் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், அல்லது மூணு பேரையும் ட்ரா பண்ணால் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பவுலர்ஸில் வரணும். ஸோ பவுலர்ஸை பொறுத்தவரை கம்பல்சரி இங்கே ஒரு ரெண்டு பிளேயர் அல்லது இங்கே ஒரு பிளேயரோ இங்கே ரெண்டு பிளேயர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், அஞ்சு பிளேயர்ஸ் வரை. சரி, ரைட், ஓகே. அப்போ சமான்கான் வந்து ஒரு கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம், ஏன்னா இந்த பிச்சை பொறுத்தவரைலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிளேயரில் ஒருத்தரை பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ஒன் சைட் டீமில் வேணால் ஹாரிஸ் ரப்பா கம்பல்சரி பிக்காக வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பிளேயர்ஸ் வர பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, திரும்ப சொல்ல பார்த்துங்க. இப்போ கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒன்று இங்கே கம்பல்சரியாக வச்சுக்கலாம், ஒன்று ரெண்டு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்ரப்பை கம்பல்சரியாக வச்சுக்கலாம், ஒன்று. ஸோ அதுக்கடுத்து இங்கே இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் பிக் பண்ணி பார்க்குறது ஒன்று. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாலு பிளேயர்ஸ் எடுத்தாச்சு. இங்கே சமான் கான கம்பல்சரி பிக்காக வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணலாம். சப்போஸ் இந்த மூணு பிளேயர்ஸில் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கேருந்து கீழே இருந்தால் ஒரு பிளேயர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி மிஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம எப்படி நான் உங்களுக்கு டீம் லெவலில் பிக் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு ரெண்டு டீம் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கம்பல் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லாகூர் குயிலண்டர்ஸுக்கு ஃபேவராக ஒரு டீம் செட் பண்ணுறோம், ஒரு ஆவரேஜான டீம். இப்போ பில்லிங்ஸ் அல்லது சபிக் எடுக்கணும். இப்போ நம்ம இங்கே குருபேஸே எடுத்துகிட்டு, ஸோ இங்கே வக்கர் சமான், முன்ரோ அல்லது ஆண்டர் டிசன் ரெண்டு பேரில் ஒருத்தர் நம்ம பிக் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா முன்ரோவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து தாகிர் பைக்கு பிக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தாகிர் பைக்கு அல்லது சபிக் ரெண்டு பேரில் ஒருத்தர் பிக் பண்ணுற ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நம்ம சபிக்கை பிக் பண்ணிக்கிறோம், ஏன்னா இங்கே நம்ம ஃபில்லிங்ஸை ட்ரா பண்ணிடுவோம். ஸோ ஓகே, இப்போ இங்கே சதாக்கான கம்பல்சரி பிக்காக வச்சுக்கணும். இப்போ டேவிட் வைஸா அல்லது ராசா சிகந்தர் ராசா அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டேவிட் வைஸ் நல்லா சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டேவிட் வைஸ் இங்கே பக்கீம் வசரப்பை கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஸோ இங்கே ரஷித் கான், அஃப்ரிட்டி ரெண்டு பேரில் ஒருத்தர் எடுத்துக்கிறது பெட்டர். ஹசன் அலி கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். இங்கே சமான் கானை நம்ம கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். மீதி ரெண்டு பிளேஸ் நம்ம பிக் பண்ணோம். இப்போ அப்ராட் ஆகும்போது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்போ பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லெக் ஸ்பின்னரு, ஏன்னா பக்கர் சாமனை தவிர மற்ற எல்லாருமே லெக் ஸ்பின்னர் தான், ட்ரை பண்ணிக்கலாம். அல்லது பக்கர் சாமான் அல்ல அப்ரார் ஆகும்போது அல்லது ரஷீத் கான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுனிங் வந்து லாகூர் குயின்லேண்டர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அஃப்ரிட்டி கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஸோ அப்போ சரி நல்ல ஒரு சாய்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேப்டன் விசி யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு ஆவரேஜான டீமு. ஸோ இதில் வந்து கேப்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஸ்கியாக நீங்கள் வந்து ரெஸ்கி ஃபேவராக நீங்கள் என்ன நல்ல ஒரு சாய்ஸாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரஷீத் கான் கேப்டன் கொடுத்துட்டு நீங்கள் விசி வந்து ஃபக்கர் சாமான் கூட கொடுக்கலாம், அல்லது நீங்கள் வேரியஸ் நீங்கள் ஃபக்கர் சாமான் இங்கே கொடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபக்கர் சாமான் ட்ரை பண்ணலாம், இங்கே முன்ரோ கூட ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து அஸ்ரஃபு ஹசன் அலி ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இதை ஒரு ஒன் சைட் டீமாக மாற்றணும் அப்படின்னா அஸ்ரஃபை தூக்கிடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அஸ்ரஃப் எடுத்துட்டு ஸோ இங்கே வந்து ஒன் மோர் பவுலர் ரஷீத் கான் அல்லது அஃப்ரிடி அந்த மாதிரி கொண்டு வந்துருக்குது ஒரு பெட்டர் சாய்ஸ். அஃப்ரிடி போட்டாச்சு, ரஷீத் கான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீம்ஸில் நீங்கள் சபிக்கு பக்கர் சாமான் அவங்களோட கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ குர்பேஸை ரிமூவ் பண்ணி அகெயின் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா குர்பேஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை அவ்வளோவா பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எல்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸே இல்லை. சதாப்கான கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன் சைட் டீமாக இருந்தாலுமே சதாப்கான கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சதாப்கான் அண்ட் டேவிட் வைஸ் அப்படி போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர்பான ஜிஎல் டீமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஸ்மால் டீம்களோட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், எஸ்எல்ல கூட. ஸோ ஓகே, இப்போ ரெஸ்கியா லாகூர் குயின்லேண்டர்ஸ் வின் பண்ணுறாங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணி போட்டுவாமே, ஜெயில பொறுத்தில் அந்த மாதிரி போட்டால் தான் வின் பண்ண முடியும். சரி ரைட், அப்போ குர்பேஸ் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆறாரு, இங்கே பக்கர் சமான் இன்சியலாக அவுட் ஆகிறாரு. ஸோ முன்ரோ அண்டு முன்ரோவோட ஓப்பன் பண்ண போகிறது. ஸோ அதுக்கடுத்து வாண்டர் டிசன் இந்த மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து சபீக் மட்டும் எடுத்துகிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இங்கே கண்டிப்பாக டேவிட் வைஸ் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இங்கே அஸ்ரஃபை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கணும், சதாப்கானை கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஐஎஸ்எலுக்கு ஃபேவராக நம்ம ஒரு டீம் பிக் பண்ணுறோம். இப்போ அஃப்ரிட்டியை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ரஷீத் கான் பேட்டிங் அப்படி இருக்குது அதனால் எடுத்துகிட்டு ஹசன் அலி. ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமான் கான் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபருக்கி நம்ம பிக் பண்ணிங்க, அப்ராஹாம் வந்து பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் மோர் பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது லாகூர் குயின்லேண்டர்ஸில் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ராஹாம் அது ஒரு ஒரு விக்கெட்டோடு போகிறதுக்கான வாய்ப்புருக்கு. அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோமே, அந்த மாதிரி கன்சிடர் பண்ணால் கண்டிப்பாக பக்கர் சாமான் அல்லது தாகூர் பேக் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து கேப்டன் விசி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பேட்ஸ்மேனில் கொடுக்கணும்னா கண்டிப்பாக இது ஒரு 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 குர்பேஸை பொறுத்தளவில் ஆடினதே இல்லை. ஸோ ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம், முன்ரோ ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். முன்ரோ கேப்டனாக கொடுத்துட்டு நீங்கள் விசி சதாப்கான் கூட கொடுக்கலாம், அல்லது சதாப்கான் கேப்டன் கொடுத்துட்டு முன்ரோட விசி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மாற்றி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கேப்டன் யாரெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக, ஸோ பக்கர் சமான் கண்டிப்பாக கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், சபிக்கு கண்டிப்பாக கேப்டனாக ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர் சபிக்கு ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ட்ரை பண்ணால் நீங்கள் வந்து அஸன் அலி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சமான் கான் எடுத்துகிட்டு கூட சமான் கான் நீங்கள் வந்து லாகூர் குயின்லேண்டர்ஸுக்கு ஃபேவராக பிக் பண்ணும்போது சமான் கான் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ரப் வந்து விசியை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பெட்டர் சாய்ஸ். டேவிட் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஸ்டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது அவருடைய பேட்டிங் சூப்பராக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம சிக்கந்தராசா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா டெஃபினெட்டாக இப்போ ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ ஐபிஎலுக்கான 50% ஆஃபர் உண்டு. நம்ம என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கண்டிப்பாக இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எல் ஃபுல் மேட்சஸ் இருக்குது, March 19th வரை இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா March 4 March 26 வரை உமன்ஸ் ஐபிஎல் மேட்சும் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம டீம்ஸ் கொடுப்போம். ஸோ ஓகே நண்பர்களை, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.